In physics, unit 1, electrostatics, another important 5-mark question is electric field due to an electric dipole moment at a point on equatorial plane. So, in the unit, there is another 5-mark question. That is the question na, axial line. நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் அதில் ட்ரிக்கி ஆப்ஷன் ட்ரிக்கி வேர்டுன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ஈக்குவட்டோரியல் பிளேன் ஆக்சியல் பிளேன் அந்த வேர்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கீவேர்ட்ஸ் மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் 5-mark கொஷின். திஸ் இஸ் த டயக்ராம் ஆஃப் இட். லெட் அஸ் எக்ஸ்பிளைன். ஏ பி ஆர் த டூ பாயிண்ட்ஸ் ஆன் த ஈக்குவட்டோரியல் பிளேன். ஈக்குவட்டோரியல் லைனில் ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் அசியூம் பண்ணுறோம். ஒன் இஸ் ஏ அண்ட் அனதர் இஸ் பி. ஏ கேரிங் த சார்ஜ் மைனஸ் கியூ, பி கேரிங் த சார்ஜ் பிளஸ் கியூ, அண்ட் இட்ஸ் மிட் பாயிண்ட் இஸ் ஓ. ஓ இஸ் த மிட் பாயிண்ட். ஃப்ரம் த மிட் பாயிண்ட் டு த எனி பாயிண்ட் சி, இது வந்து அசம்ஷன் பாயிண்ட் தான், சின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மிட் பாயிண்ட்லேருந்து அசம்ஷன் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆர் அப்படின்ற ஜஸ்ட் அசியூம் பண்ணுறோம். நம்ம ஆர்ன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஏபியோட டிஸ்டன்ஸ் லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சியல் லைன்லேயே ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னென்னா 2a. ஸோ 2a டோட்டல் ஏ டு பி டிஸ்டன்ஸ். ஃப்ரம் ஏ டு திஸ் மிட் பாயிண்ட் ஓ த டிஸ்டன்ஸ் இஸ் ஏ. From this midpoint to the point B, the distance is A. So, assuming these two constituently, we get AB is equal to 2A and OC is equal to R. In the distance, நம்மளுக்கு தெரியுது. இப்போ என்ன, A is carrying the charge minus Q. இப்போ minus Q charge நால C இன்ற பாயிண்ட்ல இந்த electric field எப்படி act ஆகும். B carrying the charge plus Q. இந்த plus Q சார்ஜ்னால சீன்ற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சீன்ற பாயிண்ட்ல மீட் ஆச்சுன்னா அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்ன்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். அது சொல்யூஷன் தான் அது. ஓகே, ஸோ பார்க்கலாம். So let we see what are all the assumptions I have written here. Consider AB is the electric dipole moment. Why I am saying this as dipole means it has two points. One is A and another is B. So only I am saying it as dipole. Why I am saying it as electric dipole means it carrying the charges. எங்கெங்கெல்லாம் charge இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து electric அப்படின்னு சொல்லுவோம். Charges carrying the movement of charges வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி சொல்ற மாதிரி இங்க சார்ஜஸ் கேரி ஆகுறதுனால நம்ம எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்டே நம்மளுக்கு ஏபின்னா அப்படி என்னன்றது தெரியும். இந்த பென் ஹேவிங் டூ எண்ட்ஸ், அதனால இது டைபோல் அப்படின்னு சொல்லலாம்ல. அதே மாதிரி தான் ஏ அண்ட் பி ஆக்ட் அஸ் அ டைபோல் மூமெண்ட். சார்ஜ் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். சி இஸ் த பாயிண்ட். என்ன பாயிண்ட்? இஸ் த பாயிண்ட் எனிவேர் அட் ஏ டிஸ்டன்ஸ். எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு? ஆர். எங்கிருந்து இருக்குன்னா ஃப்ரம் த மிட் பாயிண்ட். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். சி இஸ் எ பாயிண்ட் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த மிட் பாயிண்ட் ஓ. லெட் அஸ் அஸ்யூம் தட் அசம்ஷன் டிஸ்டன்ஸ் இஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு 2A. நமக்கு ஃபுல் டோட்டல் டிஸ்டன்ஸ் 2A எழுதியிருக்கோம். அது எப்படி பிரிச்சு எழுதியிருக்கோம்? ஏஓ இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் ஓபி இஸ் ஈக்குவல் டு ஏ. பாதி பாதியா எழுதியிருக்கோம். அதையும் இங்கே எழுதியாச்சு. தென் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லணும். நம்ம என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இந்த மைனஸ் கியூ சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டிங்க, பிளஸ் கியூ சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டிங்க. அதை ரெண்டு காம்பனண்டா பிரிச்சுட்டோம். ஒன்னு பேரலா இருக்கு, இன்னொன்னு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்றதையும் இங்க எடுத்து எழுதிட்டோம். சோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ரிசால்வ் இன் டு டூ காம்பனன்ட்ஸ். ஒன் இஸ் பேரலல் அண்ட் அனதர் இஸ் பெர்பெண்டிகுலர். சோ வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் சின்ற பாயிண்ட்ல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதனால, ஏ அண்ட் பினால டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த டயக்ராம்ல த மேக்னிடியூட்ஸ் ஆர் சேம், ஈக்குவல் வேல்யூஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இட் இஸ் செப்பரேட்டட் பை அ மிட் பாயிண்ட் ஓ. ஃப்ரம் ஏ டு ஓ த டிஸ்டன்ஸ் இஸ் ஏ அண்ட் ஓ டு பி த டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ ஏ. ஓகே, ஸோ ஈக்வி டிஸ்டன்ட் அப்படி இருக்கிறதுனால நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேமாக தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட், மேக்னிடியூட் மீன்ஸ் த வேல்யூஸ் ஆர் ஆல்சோ சேம். ஸோ இதை நம்ம ஒரு சொல்யூஷன்ல அசம்ஷனாக எடுத்துக்கலாம். என்னன்னா த மேக்னிடியூட் இ பிளஸ் அண்ட் இ மைனஸ் ஆர் சேம் அண்ட் இட் இஸ் கிவன் பை. ஸோ இ பிளஸ் வேர் இட் இஸ் E plus and E minus are same. So, இது அசம்ஷன்ஸ்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? E plus and E minus is equal to from Coulomb's law 1 by 4 pi epsilon naught Q by R square. This is the formula. நம்ம R square னு சொல்றப்ப போறோம். R square is the total distance that is inversely proportional to square of the distance. இங்க நம்ம R square னு எழுத முடியாது, அதோட வேல்யூ தான். இப்போ ஒரு half of the triangle is equal to another half எடுத்துக்கலாம். அப்போ ஒரு half of the triangle சொல்லும் போது the hypotenuse side is equal to opposite and adjacent side. What is opposite? R and adjacent side is A. So R plus A.
So r square plus a square நம்ம இப்படி எழுதிக்கலாம் இந்த distance நம்ம என்ன எழுத போறோம் r square plus a square so equal to the magnitude of e plus value and e minus values are same so it is given by coulomb's law formula 1 by 4 pi epsilon not q by r square plus a square this is the common formula so in the common formula வச்சு நம்ம total electric field I mean that resultant electric field இங்க find out பண்ண போறோம் So the resultant electric field is given by E total E plus E minus vana E total is equal to 1 by 4 pi epsilon naught as usual from the Coulomb's law formula Q by R square plus A square. So E plus kum namlik enna tha value irukku abdina 1 by 4 pi epsilon naught Q by R square plus A square. E minus oda value hum same tha. Appa 2 times eduthukla idha. E plus and E minus 2 times of in the value. E plus oda value same, E minus is also same. Appa 2 times of, appa bracket na open pannikiren. 2, rendume na eduthukradunala, total na solum bodhu, rendathiyum add pannada namalukku total kadaikum. Appa E total is equal to 2 times of in the formula. Abindrathu nam ezhudhikrom. And including one component, that is cos component. Ippa nam innoru diagram explain panna porom. Yen appadi, na yen indha cos component eduthen abdina. The sine component are having equal but opposite in direction. In the direction same arga, one is upwards and another is downwards. Sine component epume vertical adha irukum. So opposite in direction irundhala, it cancels off. Rendume adoda values, magnitudes cancel aayidum. So we are taking that cos component. Cos component solumbodhu horizontal component epume nyabagathil irukkuno. So E plus E minus cos component eduthukrom because opposite in direction it cancels off. So that only I am taking this cos component. I am repeating this once again. E total is equal to twice. Twice means 1 plus 1. This 2 of Coulomb's law formula into that component. Enna component na cos component. Because it is horizontal, it cannot cancel off. So this is the basic formula. Now we have to find the cos value. So cos component kandupidikkiradhukku munadi nam oru triangle eduthukrom indha triangle enga irukku nu pathingana adu inge irukku ocb ocb oc oda value r and ob oda value a nu eduthukuren andha half triangle nam eduthukrom so rendume same a irukradunala oru half mattum eduth find out panna podum so ipo enna find out pandrom by pythagoras theorem nammalku nallave theriyum adoda formula enna appadina the longest side that is hypotenuse side so bc square is equal to other two sides nu solumbodhu oc square plus ob square na eduthukuren so bc square is the hypotenuse side bc square is the longest side is which is equal to sum of other two sides sum of other two sides nu solumbodhu inda rendu side me edhukku equal idu rendathiyum add panna edhukku equal na the longest side ku appo bc square oda value enakku theriyadhu so bc square is equal to ana oc square oda value theriyum enna na oc is equal to r and erkanave adula square irukku so plus ob is equal to a ஏற்கனவே ஒரு ஸ்கொயர் இருக்கு எனக்கு என்ன மட்டும் தேவைனா வெறும் BC மட்டும் தேவை BC is equal to R square plus A square இந்த BC க்கு மேல இருந்த ஸ்கொயர் எங்க போச்சுன்னா இந்த சைடு நான் எடுத்து வந்துட்டேன் ஐ அம் டெல்லிங் திஸ் ஒன்ஸ் அகைன் BC ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம் which is equal to sum of other two sides so OC plus OB square so OC ஓட வேல்யூ R ஃபார்முலால ஒரு ஸ்கொயர் plus OB ஓட வேல்யூ A ஃபார்முலால இருக்கிற ஸ்கொயர் ஓகே so BC மட்டும் இருக்கு இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் கேன்சல் ஆயிடுச்சு ஐ மீன் இந்த பக்கம் நம்ம எடுத்துட்டு போயிட்டோம் so BC is equal to R square plus A square the whole square so இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படினா cos theta oda formula namalukku nallave theriyum cos theta is equal to adjacent side by hypotenuse side okay so cos theta is equal to what is adjacent adjacent na nam ediyum paakavana base side da edhu base irukku ob this is the base appo ob by hypotenuse side na longest side enadhu bc ezhudhikkalama so cos theta is equal to ob oda value enna inga kuduthirken a by bc oda value ipo enna kandupidichom r square plus a square
the whole square. So ipa ena find out pannitom appadina cos theta oda value find out pannitom. Repeating this once again, cos theta is equal to adjacent side by hypotenuse side. Adjacent is base, hypotenuse is longest, adukku opposite side. Idu moonu side dhaan irukku nammalku max la. Appo adjacent side enadhu base, ob indradha eduthu ezhuditen. Hypotenuse is longest side BC ezhudiyaachu. BC oda value denominator la ipa kandupidichad eduthu ezhudringa. OB oda value nammalku nallave theriyum, adu A. So A by R square plus A square the whole square nu ezhuditom. Indha cos oda value eduthu na inga ezhuda poren indha formula la. So total nu sollumbodhu idhu dhaan main formula. Adanal nam enna panna porom appadina box potukalam. So indha value eduthittu vandu cos theta oda value eduthittu vandu inga substitute panna poren. So கவனிச்சுக்கோங்க, e total la na cos theta value substitute panna poren. That is e total is equal to 2 1 by 4 pi epsilon naught q by r square plus a square. Cos theta oda value inga enna irukku appadina a by r square plus a square the whole square. இது cos theta oda value. இது வந்து ஏற்கனவே இருந்த value. ஏற்கனவே இருந்தது அதையும் இங்க எடுத்துக்கிட்டோம். ஓகே, சோ e total is equal to 2qa மேல எடுத்துக்கலாமா, அவ்வளவுதான், பை கீழ என்ன இருக்கு 4 பை எப்சிலன் நாட். இது ரெண்டுத்தையும் சேக்கறோம். பேஸ் என்ன இருக்கு, r ஸ்கொயர் + a ஸ்கொயர். r ஸ்கொயர் + a ஸ்கொயர் பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ r ஸ்கொயர் + a ஸ்கொயர் 1, இன்னொன்னு என்ன இருக்கு, r ஸ்கொயர் + a ஸ்கொயர். இது ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருக்கு. இப்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி இது எழுதிட்டோம். இதோட பவர் நம்மளுக்கு தெரியலனா 1 தான் அதோட பவர். சோ 1 இங்க என்ன பவர், ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை வேற எப்படியும் எழுதலாம்னா 1/2 னு எழுதலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி எழுத போறோம் அப்படினா, இது ரஃப் வர்க் பாத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு வேல்யூ எப்படி கம்பைன் பண்ண போறேனா, பேஸ் சேமா இருக்கு. r ஸ்கொயர் + a ஸ்கொயர் பேஸ் மட்டும் நான் எழுதிட்டேன். இங்க 1 இங்க 1/2, இங்க ஸ்கொயர்னாலும் ஒண்ணுதான், 1/2 போட்டாலும் ஒண்ணுதான், ரூட்னு போட்டாலும் ஒண்ணுதான். இப்போ இந்த பவருக்கு மட்டும் ஒரு கால்குலேஷன் போடுறேன் பாத்துக்கோங்க. இங்க பவர் மட்டும் எடுத்துக்கிட்டேன், இங்க 1, இங்க 1/2. இப்போ ஸ்கொயர்னும் போடலாம், இங்க 1/2 னு எழுதலாம், இல்ல ரூட் அப்படினும் போடலாம். ஓகே, சோ இங்க 1 1/2 பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு. 2 1 sir 2 2 + 1 3 பை பேஸ் என்ன இருக்கோ அது அப்படியே எடுத்து எழுதிடணும். அப்போ இந்த பவரோட வேல்யூ மட்டும் என்ன வந்துச்சு, நம்ம 2 1 2 2 + 1 3 3/2. அப்போ அந்த பவர் என்ன எழுதிக்கணும், நம்ம 3/2. ஓகே, ஸோ இங்கே கிளியராக நான் போடுறேன், 2 × 1 இது பிளஸ் ஸோ 2 × 1 2 2 + 1 3 3/2 அதோட பவர் மட்டும் நான் எழுதிக்கணும். பேஸ் சேமாக இருக்கு. அப்போது ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் 3/2. இங்கே 1 1/2 என்னவா மாறிடுச்சு, 3/2 மாறிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 2qa, q × 2a. எப்படி எழுதினாலும் அது எந்த வேல்யூ தான் குறிக்கும் அப்படின்னா, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். அந்த எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டோட ஆல்பபெட் என்ன அப்படின்னா பி. ஸோ ஸ்மால் பி ரெப்ரசன்ஸ் ஆஸ் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். q × 2a நம்ம பி அப்படின்னு எழுதிக்கணும். ஆஸ் யூஷுவல் இங்க என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். இன்னொரு ஸ்டெப் கூட நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இங்க இது வரைக்கும் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபைனலா இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, டிஸ்டன்ஸ் ஆரை விட ஏன்றது ரொம்ப சின்னது. அப்போ ஏ என்ன பண்றோம் அப்படின்னா, நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால ஏன்ற டேர்ம் அப்படியே நம்ம நெக்லெக்ட் பண்றோம். அப்போ இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பி பை 4 பை எப்சிலன் நாட் r² ஏ டேர்ம் ஃபுல்லா நெக்லெக்ட் ஆயிடுச்சு, வெறும் ஆர் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆர் ஸ்கொயருக்கும் 3/2 தான், இந்த ஏ ஸ்கொயருக்கும் 3/2 தான். அப்போ நான் ஏ ஸ்கொயர் மட்டும் நெக்லெக்ட் பண்ணா ஆர் ஸ்கொயர் 3/2 இருக்கும். இப்போ இங்க 2 and 2 கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பி பை 4 பை எப்சிலன் நாட் r³. ஏன்னா ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு, மீதி என்ன இருக்குன்னா r³. ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டல் அட் த பாயிண்ட் சி. அந்த சீன்ற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டு ஏபின்ற பாயிண்ட்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆக்ட் ஆச்சுன்னா, பி பை 4 பை எப்சிலன் நாட் r³. ஸோ திஸ் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன், ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, அதனால நம்ம டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் ஆன்சர் ஆஃப் எலக்ட்ரிக்
dipole moment at a point on equatorial plane.